ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இனிய வணக்கங்கள். உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம், விஸ்வம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காலாடிப்பேட்டை, திருவற்றியூர், சென்னையிலிருந்து. இப்போ நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த அட்மாஸ்பியர் பார்த்தோட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு டிராக்டர் சம்மந்தப்பட்ட வீடியோ. கண்டிப்பாக எனது 50வது வீடியோ அது. இப்படி ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு திங், செகண்ட் திங், கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டுக்கிட்ட அந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணியானு. என்ன காரணம்னா, நான் டெல்டா மாவட்டம் திருவாரூர்லேருந்து திருவாரூரில் பிறந்து வளர்ந்தேன், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஸோ இந்த வாய்ப்பு வந்து எனக்கு அமைஞ்சது ஒரு காட் கிஃப்ட். ஸோ இப்போ டிராக்டர் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு, நம்ம இந்தியாவில் தான் டிராக்டர் ஓட்டுறவனை வந்து ரொம்ப மோசமாக பார்த்துட்ருக்கோம். அயல் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் டிரைவருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ இந்த டிராக்டருங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துன்னு பார்ப்போம். டிராக்ஷன் அப்படின்னா இழுக்கிறது. ஸோ எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு கூட இது கூட சேர்க்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஆப்ஜெக்டையும் இழுத்து கொண்டு சொல்கிறதுனால இதுக்கு ஒரு டிராக்டர்னு பேர் வந்தது. இதை வந்து டெக்னிக்கலாக ஆர்டிகுலேட்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு தனியாக லைசன்ஸ் இருக்குது, முறைப்படி ஹைட்டு, பேட்சு, இதற்கான அந்த ஆர்டிகுலேட்டட் வெஹிக்கிளோட லைசன்ஸ் இதெல்லாம் வாங்கி தான் இதை ஓட்ட முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ், வயல் உழவடிக்கிறதுக்கு, ட்ரையாக உழவடிக்கிறதுக்கு, மண்ணை வந்து புல புலன்னு ஆகிறதுக்கு, அதை போல் வெட்டு, தண்ணீர் ஒப்பிட்டு சேரடிக்கிறதுக்கு, இது மாதிரி பல விதமான ஆப்ரேஷன்ஸ், பம்பு செட் ஜாயின் பண்ணலாம், ஏர் கம்ப்ரெசர் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது மாதிரி செவரல் டைப், பல டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், வண்டி லென்த்து, பிரெத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஆசிய டிரைவராக அதெல்லாம் தேவையில்லை. என்ஜின் ஆயில் எங்கே ஊற்றணும், ரேடியேட்டர் தண்ணி எங்கே ஊற்றணும், என்னென்ன ஆயில்ஸ் வருது அதை தெரிஞ்சுட்டா போகிறோம். இப்போ மஹிந்திரா ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் ஃபில்லிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, என்ஜின் ஆயில் லெவல் இதில் பார்க்கணும். கியர்பாக்ஸுக்கான ஆயில் இங்கே இருக்குது, கியர்பாக்ஸ் இந்த டாப் திறந்துட்டு இதில் லெவல் பார்த்துக்கலாம், இதில் ஊற்றணும். ஸோ ஹைட்ராலிக் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பை ஓப்பன் பண்ணி இதில் ஊற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் லெவல்ஸ் இருக்குது, என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கார் போலவே பார்த்தீங்கன்னா இதில் ரைட்டு எண்டு பெடல், ஆக்சிலரேட்டர், மிடில் பெடல் ரெண்டும் சேர்த்து செட் ஆஃப் பிரேக். இது வந்து பிரேக்ஸு, ஹைவே ரைட் பண்ணும்போது இந்த லிவர் இப்படி இருக்கணும். லெஃப்ட் கால் பார்த்தீங்கன்னா கிளச்சு பெடல், எல்லா டிராக்டருமே கிளச்சை நம்ம எக்ஸ்ட்ரீமாக ப்ரெஸ் பண்ணி தான் கியர் மாற்றணும், ஷிஃப்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் லிவர் இருக்குது. கியரில் பார்த்தீங்கன்னா டிரைவருடைய லெஃப்ட் சைடு இழுத்து டுவர்ட்ஸ் டிரைவர் நம்ம சைடு இழுத்தோம்னா ஃபஸ்ட்டு, அப்படியே கிளச் மிதிச்சு ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா ரிவர்ஸ். ஸோ அகைன் நியூட்ரல் வரும் செகண்டு. ஸோ அகைன் நியூட்ரல் தேர்டு, அகைன் நியூட்ரல், இது இப்போ டாப். இது வந்து 4+1, 4 கியர் ஃபார்வர்ட்லேயும் 1 கியர் ரிவர்ஸ்லேயும் உள்ள வண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா லோ ஹை LH அப்படின்னு ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹச் மோடில் போட்டிங்கன்னா ரோல் டிரைவிங், வண்டி ஸ்பீடாக போகும். லோ மோடில் இப்படி போட்டுட்டிங்கன்னா ஹெவியான லோடை இழுத்து போகிறதுக்கோ இல்லை இது மாதிரி வயலில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, ஹார்டு ஒர்க் பண்ணுறதுக்கான லிவர் அது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் லிவர்ஸ் பார்த்தா ஃபஸ்ட் லிவர் ஹைட்ராலிக் லிவர். இந்த லிஃப்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் வந்து லிஃப்ட் ஆகும். இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து ப்ளஸ் மைனஸில் ஃப்ளக்ஸுவேஷன் பண்ணுறதுக்கான லிவர் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெடல் கொடுத்துருக்காங்க, இது வந்து டிஃபரன்ஷியல் லாக். இது என்ன டிஃபரன்ஷியல் லாக்னா, இன்கேஸ் ஒரு சக்கரம் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ டிரைவ் வீல் வந்து சேத்துலையோ இல்லை மண்ணிலையோ மாட்டிக்கிட்டு அது மட்டும் ஸ்லிப் ஆகி சுற்றும்போது இந்த பெடலை ஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஆப்போசிட் சைட் பெடலில் வந்து டோட்டல் டிரைவும் கிடச்சி வண்டி உங்களுக்கு வெளியே லிஃப்ட் ஆகி வந்துடும். இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க, இந்த லிவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ வந்து இது என்கேஜ் பொசிஷன், இது ஒரு டிஸ்என்கேஜ் பொசிஷன். இதில் ஒரு சின்ன பிஞ்சு ஒன்று கொடுத்துருக்காங்க இடத்துல, இந்த பிஞ்சை லிஃப்ட் பண்ணி வெளியில் இழுத்து இப்படி போட வேண்டியிருக்கும். இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக காட்டின லிவர் ஆப்ரேட் பண்ணும்போது இதில் உங்களுக்கு டிரைவ் அவுட்புட் கிடைக்கும், இது சுற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியாது, அதனால் இப்போ சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது, இது நம்ம ரோட்டில் ஓட்டும்போது காலால் த்ராட்டில் ஆக்சிலரேட்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது நம்ம கால் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஆக்சிலரேட்டர், ஹேண்ட் ஆக்சிலரேட்டர்னு சொல்லுவாங்க, இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி என்ன ஸ்பீடு வைக்கிறீங்களோ அதே ஸ்பீடில் மெயின் ஆகும். இப்போ என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா லெவல்ஸும் நியூட்ரல் பொசிஷன் இருக்கா செக் பண்ணிக்கிறேன். எல்லாமே நியூட்ரல் இருக்கு. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தா என்ஜின் ரைட் ஆகுது. ஸோ ஹேண்ட் ஆக்சிலரேட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் லிஃப்ட் ஆகும்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் லிஃப்ட் ஆகுது, உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ டிசன்கேஜ் ஆகுது. இப்போ இந்த லிவரை இப்போ போயிட்டு பின்னாடி காட்டு சுற்றல இந்த பக்கத்துலேருந்து எங்கள் கையை காட்ட முடியுமா? இந்த பக்கத்துலேருந்து எங்கள் கையை காட்ட முடியுமா? நம்ம ரோட்டோவேட்டருக்கான லிவரை நியூட்ரல் பண்ணிட்டோம். இப்போ டிராக்டருங்கிறதுனால ஹை கியர் போட்டிருக்கேன். நான் டிராவல் தான் பண்ண போகிறேன், எந்த விதமான லோடும் எடுக்கலை. இப்போ ஹையில் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கியர் என்கேஜ் பண்ணுறேன். கிளட்சை ஃபுல்லாக மிதிக்கணும். ஃபஸ்ட்டு கியர் என்கேஜ் பண்ணிட்டேன். வண்டி மூமெண்ட் கொடுக்க போகிறேன். வண்டி ஃபார்வர்டில் மூவ் ஆகுறதுன்னு இங்கே பார்க்கலாம். இப்போ நியூட்ரல் பண்ணியிருக்கேன். ஃப்ளக்ஸ் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டேன். ரிவல்ஸ் போட்டிருக்கேன். வண்டி ரிவல்ஸில் போகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃப்ளக்ஸை டிஸ்என்கேஜ் பண்ணிட்டேன். கியர் நியூட்ரல் பண்ணியிருக்கேன். லோ கியர் வந்து நியூட்ரல் பண்ணுறேன். லோவில் போடுறேன். இப்போ லோவில் போட்டிருக்கேன். லோவில் போட்டு நீங்கள் எந்த கீர் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். லோவில் போட்டு எந்த கீர் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வண்டி ஸ்லோவாக தான் போகும், வேகமாக போகாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதுதான். இப்போ ஹேண்ட் ஆக்சிலேட்டர் வச்சு போகிறத பார்க்கலாம். வண்டி மூவ் ஆகுது. ஆக்சிலேட்டர் ஹேண்டில் கியர் போட்டிருக்கேன். இப்போ காலில் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கையில் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். வண்டி ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஆக்சிலேட்டர் கம்மி பண்ணிட்டேன். வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இவ்வளவு தான். இந்த வீடியோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம் விஷ்ணு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, காலாடிப்பேட்டை, திருவத்தியூர், சென்னையிலிருந்து. நன்றி, வணக்கம், பாய்.